அனைவருக்கும் வணக்கம். செந்தில் அவர்களே, சொரூப் அவர்களே, சிட்டிபாபு அவர்களே, பரத் அவர்களே, வாடிக்கையாளர்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறையைச் சேர்ந்தவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இவர் சொன்னதில் என் மனதில் ஒட்டிக்கொண்ட ஒரு விஷயம், பல ஆண்டுகளாக கலை சாகுபடி செய்த இடம், அந்த நிலத்தில் மீண்டும் கலையே விதைக்கப்பட்டிருப்பது மிகவும் சந்தோஷத்திற்குரிய. என்னுடைய குருநாதர் அபய் சண்முகம் அவர்கள் இங்கே கண்டிப்பாக நாடகம் நடத்தியிருப்பார்கள். அந்த வழியில் வந்த நான் அவர் சார்பாகவும் இன்று இந்த அரங்கத்தை திறந்து வைக்க உதவிக்கொள்கிறார். இங்கே 54 நாளுக்கு முன்னால் ஒரு நாடக அரங்கம் இருந்திருக்குமே, ஆனால் கண்டிப்பாக நடிகர் திலகமும் இங்கே நடித்திருக்க வாய்ப்புண்டு. ஆகி வந்த பூமி என்று சொல்வார்கள், அதுதான் இது. சினிமாவின் பால் நம்பிக்கை வைத்து இதை என் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட பல கோடி பேரில் நானும் ஒருவன். ஒரு 30 வருடத்திற்கு முன்பாக திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமே கல்யாண மண்டபம் கட்ட வேண்டியதுதான் அப்படின்னு கவலைப்பட்டு அரசாங்கத்திடம் ஒப்பாரி வைக்கும் பொழுது, வேறு சுருதியில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு சில மனிதர்களில் நானும் ஒருவர். அதில் ஒருவர் தான் சொரூப் ரெட்டி சகோதரர்களிடம். நல்ல முறையில் செய்யும் எத்தொழிலும் வெற்றி பெறும் என்பதற்கான சான்று அவர்களின் வெற்றி. இன்னமும் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்று பேப்பர் வியூ என்று வீட்டிலிருந்து சுவிட்சை தட்டிவிட்டால் சினிமா வந்து சேரும் வசதிகள் வந்த போதிலும் இந்த சூழல் அங்கு கிடைக்காது. இந்த சூழலை நாடி வருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நானும் இருக்கிறேன், சுரப் ரெட்டியும் இருக்கிறார்கள், இந்த மால் கட்டினவங்களும் இருக்காங்க. காரணம், எல்லாரும் வீட்டுக்கே சினிமா வரணும்னு வருங்கிற நம்பிக்கை இருந்தா கூட வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு. அது எல்லாரும் வீட்டிலேயே முடங்கி இருக்க போறதில்லை. ஆக த சினிமா கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹேவ் டு பி இம்ப்ரூவ்ட் அண்ட் அதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட நான் சுரூபம் படத்தை வேறு ஒலிப்பதிவின் மூலம் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். டு கெட் டேக் இட் ஃப்ரம் 5.1, 7.1 to 11.1, வி ஆர் ட்ரைங் தட் விஸ்வரூபத்திற்கு. அதற்காகத்தான் இப்பொழுது நான் அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறேன். அதற்கான முயற்சியில் எல்லோருமே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். வெற்றி பெறுவோம் என்று வாழ்த்த வேண்டியது உங்கள் கடமை. பக்கம் வந்து இப்பவும் நட்புக்காகத்தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி இங்க இந்த ஏரியாவுக்கு நான் வந்ததும் நட்புக்காகத்தான். என் நண்பர் காலம் சென்ற நண்பர் விஜயன் என்பவருடைய தகப்பனார் இங்கே டாக்டர் கருணாகரன் என்று, அப்ப அந்த இந்த ஏரியாலே பெரிய டாக்டர் அவர் ஒருத்தர் தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவேன் நான், அதுதான் எனக்கு தெரிந்த இடம். இப்பொழுது கூட அந்த வீட்டை தேடிக்கொண்டு வந்தேன் நான். இங்க பார்க்கும்போது வேறு உலகமாக மாறிவிட்டிருந்தது. நான் பார்த்த இடம் வேறு, இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் இடம் வேறு. அதை நவீனமாக்குவதில் இன்னும் முனைப்புடன் செயல்பட்டிருக்கிறது இந்த ஸ்பெக்ட்ரம் மால். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஒருவேளை நாங்கள் இந்த புது தொழில்நுட்பத்தை கொண்டு வரும் சாத்தியக்கூறுகள் இருந்தால் இங்கேயும் அந்த ஒலி இருக்கும் என்று நம்புகிறேன்.
வாழ்த்துக்கள். வாருங்கள், அடிக்கடி வாழ்த்துங்கள்.